சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிள் கிளிக் பண்ணிடுங்க. அப்படின்னா தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்குறேன்னா, இன்றைக்கி ஒரு சூப்பரான அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன அப்டேட்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா கூகுளில் போய் உங்கள் நேம் சர்ச் பண்ணி பார்ப்பீங்க, உங்கள் நேம் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா எதுவுமே வராது. அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாப்புலராக இருக்கிறவங்க நேமெல்லாம் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்களோட பயோடேட்டா, அவங்களோட என்னென்ன இது என்னென்ன ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறத வந்து கூகுள்லேயே வந்து காமிப்பாங்க. அவங்களோட இமேஜஸ்ஸு அப்படி நிறைய காமிப்பாங்க. அதே மாதிரி நீங்கள் உங்களோட பயோடேட்டாஸு உங்கள் கூகுளில் வந்து உங்களை நீங்கள் காமிச்சிக்கணும், உங்களோட நேமை வந்து சர்ச் பண்ணால் நீங்கள் கூகுளில் வரணும் அப்படின்னு நிறையா பேர் ஆசைப்பட்டிருப்பீங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் இப்போ ஒரு கூகுளிலேருந்து ஒரு அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா கூகுள் ப்ரொஃபைல் கார்டு அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து கூகுளிலேருந்து இப்போ அஃபீஷியலாக இப்போ தான் கொண்டு வந்திருக்காங்க. இதில் வந்து நீங்களும் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க, உங்கள் நேமை சர்ச் பண்ணாலும் கூகுளில் வரும். இதில் என்ன பிரச்சனைனா 24 hours 48 hours முடிஞ்சதுக்கப்புறம் தான் உங்கள் பேர் வந்து வரும். ஏன்னா இது வந்து க்ரியேட் பண்ணி ஆக்டிவேட் ஆகிறதுக்கு ஒரு நாள்லேருந்து ரெண்டு நாள் ஆகும் லேட்டாகத்தான் செய்ய வரக்கு. அதனால் இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிள் கிளிக் பண்ணிடுவோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இதை உங்கள் எப்படி வெப்சைட் வந்து க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து உங்களோட க்ரோம் ப்ரௌசரில் வந்து இதை ஓப்பன் பண்ணாதீங்க. உங்களுக்கு கூகுள் ஆப்ஸ்லேயே வந்து கொடுத்துருப்பாங்க கூகுள் அப்படின்னு, இது எல்லாத்துக்குமே இருக்குது. இந்த கூகுள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நார்மலாக உங்களுக்கு ஒரு இது இன்டர்ஃபேஸ் தந்திருப்பாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ஹோம் பேஜ் கூகுளோடது இப்படி தான் இருக்கும். இதில் போய் நீங்கள் ஆட் மீ டு சர்ச் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஆட் மீ டு சர்ச் அப்படின்னு கொடுத்துருங்க. கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டே காமிக்கும் ஆட் யுவர் செல்ஃப் டு கூகுள் சர்ச் அப்படின்னு வந்திருக்கும். நீங்கள் அதில் வந்து வியூ எக்ஸாம்பிள் கெட் ஸ்டார்டட்னு இருக்கும், கெட் ஸ்டார்டட் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணனே அது ஒரு பேஜுக்குள்ளே கூப்பிட்டு போயிடும், உங்களோட இமெயில் ஐடி செக்ஷனுக்குள்ளே போயிடும். நீங்கள் எந்த இமெயில் ஐடி சூஸ் பண்ணுறேன்னு ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிடுங்க. நான் வந்து ஒரு இமெயில் ஐடி கிளிக் பண்ணிக்கிறேன் என்னோடதான். இது வந்து உங்களோட யூடியூப் சேனலாக இருந்தாலும் பரவாயில்ல, உங்களோட பிஸ்னஸ் கான்டாக்ட் இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஷாப் வச்சுருக்கீங்க அந்த மாதிரி நிறையா இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாமல் உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு வந்து ஃபோன் நம்பர் என்டர் பண்ண சொல்லும், கான்டாக்ட் நம்பர் மாதிரி. உங்களுக்கு ஒரு ஓடிபி ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்டு, உங்கள் கண்ட்ரி ஃபஸ்ட்டு அதுக்கு செலக்ட் பண்ணுங்கள். கண்ட்ரி செலக்ட் பண்ணிருங்க, இந்தியா செலக்ட் பண்ணுங்கள். உங்களோட மொபைல் நம்பர் வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நெஸ்ட்டுங்கிற ஆப்ஷன் தந்துடுங்க. உங்களுக்கு ஒரு ஓடிபி ஒரு மொபைலில், இப்போ நான் நெஸ்ட்டு தரேன். உங்களுக்கு ஒரு வெரிஃபிகேஷன் ஃபோன் நம்பரில் வந்து எந்த நம்பர் கொடுத்துருந்தீங்களோ அந்த நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி வந்து நான் இப்போ பேஸ்ட் பண்ணிட்டேன். பேஸ்ட் பண்ணி நெக்ஸ்ட் தந்துடுங்க. தந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் ஒன்று ஓப்பன் ஆகும், கிரியேட் ஒரு பப்ளிக் கார்டு அப்படின்னு வந்திருக்கும். நீங்கள் உங்களுக்கு நேமுங்கிற இடத்துல வந்து உங்களுக்கு நேம் ஃபில்லப் பண்ணிக்கோங்க. லொக்கேஷனுங்கிறது எந்த இடம்னு லொக்கேஷன் போட்டுருங்க. அதே மாதிரி அபவுட் இருக்கும், நீங்கள் என்னென்னமோ எழுதுகிற மாதிரி இருந்தாலும் எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒர்க்கு எடிஷன் ஹோம் டவுனு வெப்சைட் இருந்தால் வெப்சைட் தாங்க, சோசியல் மீடியா ப்ரொஃபைல்ஸு இமெயில் ஃபோன் நம்பரு இந்த மாதிரி நிறையா இது தந்துருங்க, ஃபில்லப் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு. பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் நான் மேக்ஸிமம் ஃபில் பண்ணிட்டேன். இந்த மாதிரி நீங்களும் உங்களுக்கு எல்லா காண்டாக்ட் நம்பர் எல்லாத்தையும் ஃபில் பண்ணி ஆதார் ஐடி எல்லாமே ஃபில் பண்ணி முடிஞ்ச வரைக்கும் அப்படின்னா தான் பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ரீவியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ப்ரீவியூ தந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லோகோ வந்து இனி வராமல் இருக்கும். இந்த லோகோ வரக்கு வந்து 2 நாள் ஆகும், இல்லை 1 டேஸ் ஆகலாம். 24 மணி நேரத்துலேருந்து 48 மணி நேரம் வரைக்கும் டைமிங் இருக்குது. இந்த டைமிங்குள்ளே உங்களுக்கு வந்து எல்லாமே அப்டேட் ஆகிடும். அப்படியே நீங்கள் சேவ் தந்துடுங்க. பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் ஆயிடுச்சு. யூ சர்ச் கார்டு ஹேஸ் பீன் அப்டேட்டட் வில் பி அப்பேர் சர்ச் ரிசல்ட் அப்படின்ட்டு இருக்கும். யூ சர்ச் கார்டு அப்படின்ட்டு வந்துடுங்க. அவ்வளோதான். இப்போ இந்த ஃப்ரிட்ஜிசர் வந்து முடிஞ்சு உங்களுக்கு இன்னும் 2 நாள் ஆக்டிவேட் ஆயிரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.